இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். துருவ நட்சத்திரங்கள் படம் எப்பப்பா வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திபன் இருக்காருல, அவரோட ஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவரோட போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. தங்கலான் படத்தை முடிச்சுட்டு வந்தோடனே சியான்கான பெண்டிங் போர்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயார் பண்றதான வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்க, அதுக்கிடையிலேயே இந்த மியூசிக் இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குல்ல, அடுத்த ஒர்க்லாம் பண்ண வரைக்கும் எடிட்லாம் இருக்குல்ல, அந்த வேலையும் போயிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமாப்பா. எஸ், இன்னைக்கு தான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அம்மா ஹாரிஸ் ஜெயராஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக வந்து டால்பி 9.1.4 வந்து வரப்போகுது, தேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கௌதம் மேனனோட ஃபிலிம் இப்படி இருக்க போகுது, அவரோட பழைய ஸ்டைலில் இப்போ வந்து நியூ ஸ்டைலில் இறங்குறேன் அப்படிங்கிற சொல்லி வெந்துட்டனிதி காடு படத்துக்கு அப்புறமா வரப்போகிற படம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லியிருக்காரு. பழைய ஸ்டைலில் இருக்கிற படம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான், அந்த மாதிரி காஃபி செட்டப்பில் அவரோட கடங்களில் அவரோட படங்கள்லாம் பார்த்து பழக்கப்பட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த படத்துக்காக துருவ நட்சத்திரம் படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.